phylum Hemichordata. So before the phylum Hemichordata போறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த Hemichordata first இதுல இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இட் ஷோஸ் டூ கேரக்டர்ஸ், கார்டிட் கேரக்டர்ஸையும் பொசஸா வச்சிருக்கு, பிளஸ் நான் கார்டிட் கேரக்டர்ஸும் இது ஷோ பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இட்ஸ் ஷோஸ் போத் கேரக்டர்ஸ், கார்டேட்ஸ் அஸ் வெல் அஸ் நான் கார்டேட்ஸ். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம ஃபர்ஸ்ட் கார்டேட் தான் கன்சிடர் பண்ணாங்க. இதை இப்ப இன்வெர்டிபிரேட்ல தான் இந்த ஃபைலம் வந்திருக்கு, இண்டிவிஜுவலா இன்வெர்டிபிரேட்ல தனி ஃபைலமா Hemichordata கொடுத்துருக்காங்க பலனோகிளாசஸ். பட் ஒன்ஸ் பலனோகிளாசஸ் ஃபைலம் கார்டேட்ல தான் கன்சிடர் பண்ணி வச்சிருந்தாங்க. 1814ல செட்விக் அண்ட் ஹக்ஸ்லி, தோஸ் ஹூ ஆர் செட்விக் அண்ட் ஹக்ஸ்லி, இதை கன்சிடர் பண்ணது கார்டேட்டா அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணாங்க. ஆக்சுவலி இப்ப இந்த நான் கார்டேட்ஸ்க்கும் கார்டேட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம தெரியணும். இப்போ கார்டேட்ஸ் அப்படின்னா த்ரீ கேரக்டர்ஸ் வெரி இம்பார்ட்டன்டா நம்ம பார்ப்போம். ஒன் இஸ் நோட்டோகார்ட் பிரசன்ஸா இருக்கணும், டார்சல் டியூப்லர் நர்வ் கார்ட் பிரசன்ஸா இருக்கணும், தென் பரஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் பிரசன்ஸா இருக்கணும். இது மூணும் பிரசன்ஸா இருந்தா இட்ஸ் அ கார்டேட் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இதுல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஸ்டிஃபா இருந்தது, நோட்டோகார்ட் பிரசன்ஸா இருந்ததுன்னு கன்சிடர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டிஃபா ரிஜிட் சப்ஸ்டன்ஸா என்ன இருந்ததுன்னா அந்த காலர்ல பிரசன்ஸா இருந்தது, அதை என்னன்னு கன்சிடர் பண்ணிட்டாங்க, நோட்டோகார்ட் கன்சிடர் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, கார்டேட்ல வச்சாங்க. ஆனா ஆப்டர் தட் 1885ல பேட்டிசன் அண்ட் கண்டுபிடிக்கிறார். 1885ல பேட்டிசன் என்ன கண்டுபிடிக்கிறார்னா, இதுல நோட்டோகார்ட் ஃபுல்லா பிரசன்ஸா இல்ல, ஒன்லி இன் மிடில் தான் பிரசன்ஸா இருக்கு, ஹெமி பாதி தான் இருக்கு, செஃபல இல்ல, யூரோ இல்ல, தலைப்பகுதியில இல்ல, யூரோல இல்ல. அதனால இதை நம்ம என்ன பண்ணலாம், கார்டேட்லயே த்ரீ ஃபைலம் சப் ஃபைலம் கொண்டு வந்தாங்க. கார்டேட் ஃபைலத்துல தட் இஸ் யூரோ கார்டேட்டா, செஃபலோ கார்டேட்டா அண்ட் ஹெமி கார்டேட்டா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதனால என்ன பண்ணாரு, கார்டேட்ல சப் ஃபைலமான சப் ஃபைலத்துல ஆட் பண்ணாரு. பேட்டிசன் என்ன பண்ணாரு, கார்டேட்ட சப் ஃபைலமான கார்டேட்டால இந்த பலனோ கிளாசஸ் கொண்டு வந்து வச்சாரு. சோ இது நாட் இண்டிவிஜுவல் ஃபைலம், இட்ஸ் சப் ஃபைலம் அண்டர் த கார்டேட்டா அப்படின்னு யார் சொன்னா, பேட்டிசன் சொல்றாரு. எதனால, பிகாஸ் ஆஃப் த நோட்டோகார்ட் பிரசன்ஸ் ஒன்லி இன் தி மிடில் ஆஃப் த பாடி அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சதுனால அவர் அப்படி சொன்னாரு. பட் ஆனா 1958 அண்ட் 1959ல மார்க்கஸ் அண்ட் ஹைமன் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, இதை கன்சிடர் பண்ணி அதுல இருக்கிறது நோட்டோகார்டே கிடையாது, தட் இஸ் கால்டு ஸ்டோமோகார்ட். இப்ப நோட்டோகார்ட்னா வாக்குலேட்டட் செல்ஸ் ஆல ஃபார்ம் ஆயிருக்கும். பட் ஆனா நீங்க சொல்ற இந்த ஸ்டிஃப் ராட் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கக்கூடிய அந்த காலர்ல இருக்கக்கூடிய அந்த நோட்டோகார்ட், ஐ மீன் தட் இஸ் நாட் நோட்டோகார்ட், இட்ஸ் அ ஸ்டோமோகார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல அந்த ஸ்டோமோகார்ட் வந்து ஜஸ்ட் ஒரு எபிதீரியல் செல்ஸால தான் ஃபார்ம் ஆயிருக்கு, வாக்குலேட்டட் செல்ஸால எல்லாம் ஃபார்ம் ஆகல. சோ இதை நாங்க நோட்டோகார்ட்னு கன்சிடர் பண்ண முடியாது. சோ இட்ஸ் கம்ஸ் அண்டர் த ஃபைலம் நான் கார்டேட்ஸ். இது நான் கார்டேட்ஸ்ல தான் வைக்கணும் அப்படின்னு மார்க்கஸ் அண்ட் ஐமன் கன்சிடர் பண்ணிடுறாங்க. ஓகே, சோ இப்ப இதை நோட்டோகார்ட் இல்லைன்னு கன்சிடர் பண்ணிட்டோம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் அவர் என்ன கன்சிடர் பண்ணியிருந்தாரு, செட்விக் அண்ட் ஹக்ஸ்லினா இதுல பாரஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் காணப்பட்டது. அதனாலதான் அவர் பரஞ்சியல் கிளிப்ஸ் அண்ட் நோட்டோகார்ட் இருந்ததுனாலதான் அவர் கொண்டு போய் கார்டேட்ல வச்சாரு. இவரு நோட்டோகார்ட் இதுல பிரசன்ஸே கிடையாது. சோ அதனால இதை இன்வெர்டிபிரேட் ஃபைலம்ல தான் நம்ம கொண்டு வந்து வைக்கணும். அது இல்லாம இட் ஷோஸ் மெஜாரிட்டி ஆஃப் நான் கார்டேட்ஸ் கேரக்டர் தான். எக்ஸாம்பிள் எக்னோடர்மெட்ஸோட கேரக்டர்ஸ் நிறைய ஷோ பண்ணுது, அன்லிடாவோட கேரக்டர்ஸ் அதிகமா எக்ஸிபிட் பண்ணுது. சோ கார்டேட்டோட கேரக்டர்ஸ் இது அவ்வளவு எக்ஸிபிட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 10% ஆர் 20% தான் இருக்கும். மெஜாரிட்டி 80% பார்த்தனா இட் ஷோஸ் நான் கார்டேட். சோ இட்ஸ் கம்ஸ் அண்டர் த ஃபைலம் இன்வெர்டிபிரேட்ஸ் கொண்டு வந்து யார் வைக்கிறா, மார்க்கஸ் அண்ட் ஹைமன் 1958 அண்ட் 59ல இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சு வைக்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ அப்ப இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ஒரு ஹிஸ்டரி, ஏன் இது கார்டேட்ல இருந்தது, அப்புறம் கார்டேட்டோட சப் ஃபைலம்ல வந்தது, அதுக்கப்புறம் கார்டேட் சப் ஃபைலம்ல இருந்து எங்க கொண்டு வந்துட்டாங்க, இன்வெர்டிபிரேட்டோட ஃபைலத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்வெர்டிபிரேட் ஃபைலம்ல இதை என்ன கொண்டு வராங்கன்னு பார்த்தா ஹெமிகார்டேட்டான்னு கடைசியா முடிக்கிறாங்க. புரோட்டோசோவா, போரிஃபிரா, நிடேரியாக்கு அப்புறம் டீனோஃபோரா, ஆஸ்கில் மந்திஸ், பிளாட்டியல் ஆஸ்கில் மந்திஸ், பிளாட்டியல் மந்திஸ், அன்லிடா, மொலஸ்கா அண்ட் லாஸ்டா என்ன, மொலஸ்கா, எக்னோடெர்மேட்டா அண்ட் ஹெமிகார்டேட்டான்னு இதோட கம்ப்ளீட் பண்றாங்க. இன்வெர்டிபிரேட்டா அட் லாஸ்டா ஹெமிகார்டேட்டோட கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ இதுல என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் ரெண்டு அனிமல்ஸ் கொடுக்குறாங்க, ஒன் இஸ் பலனோகிளாசஸ் அண்ட் சாக்லோகிளாசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பலனோகிளாசஸ்க்கு ரெண்டு காமன் நேம் நம்ம சொல்லலாம். பலனோ அப்படின்னாவே ஒரு கான் போன்ற அமைப்புல இருக்கிறதுனால ரெண்டு காமன் நேம் என்ன அப்படின்னா, இன்வெர்டிபிரேட் கேரக்டர் தான் மெஜாரிட்டியா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டேட் கேரக்டர்ல அனலைஸ் பண்ணனால அதை ஃபர்ஸ்ட் கார்டேட்டர்ல வச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம்.
soft marine animals. Okay, worm like structure, U shaped burrow animal. So U shape la or burrow form panni indha U shape la da inga mouth irukum indha pakka anus region irukum anus region la mela croc shoe mari idoda waste la set pannirukum inga ciliary feeding panni vara kudiya idala ciliary asila mudiya the plankton zooplankton debris idellame idu valiya add panni ulle eduthukum sand field sanding seithu saapidum mannoda manna irukradella saapittu indha manna veliye kondu vandu inga thallirum so U shaped burrow la da idu irukum உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகே யூஸ்வலா என்னென்ன பைலேட்ரல் சிமெட்ரி ட்ரிப்ளோபிளாஸ்டிக் எக்டோடம் எண்டோடம் மீசோடம் மூணு இருக்கு ஸோ எக்டோடம் எண்டோடம் மீசோ இருக்கும் போது அப்ப என்ன ஃபார்ம் ஆயிருக்கு சீலோமேட் ஸோ சீலம் கம்ப்ளீட்லி டெவலப்ட் ஆயிருக்கு தென் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபுல்லா ஆர்கன் லெவல் எல்லா ஆர்கனும் சிஸ்டமா இங்க உருவாக்கப்பட்டிருக்கு எல்லா உயிரினங்களையும் உருவாகும் எல்லா உயிரினும் சொல்ல முடியாது இதுல அட்வான்ஸ்ட் ஆகிட்டே வருது எவல்யூஷனரி ப்ராசஸ்ல பார்க்கும்போது ஸோ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன் ஸோ மவுத்ல ஆரம்பிச்சு ஆனஸ் வரைக்கும் ஃபுல்லா சிஸ்டம் கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆயிருக்கு பாடி வில் பி டிவைடட் இன்டு ப்ரொபோசிஸ் காலர் அண்ட் ட்ரங்க் முன்முனை பகுதி ஆன்டீரியர் ப்ரொபோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது இந்த ப்ரொபோசிஸையும் ட்ரங்கையும் இணைக்கிறதுக்கு காலர் அப்படிங்கிற ஒரு பகுதி தென் ட்ரங்க் ரீஜியன் அப்படின்றது இருக்கும் ஸோ இப்போ இந்த ப்ரொபோசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரொபோசிஸ் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா என்ன இருக்கும்னா எக்ஸ்கிரேட்டரி ஆர்கனானா ப்ரொபோசிஸ் கிளாண்ட் இருக்கும் அதர்வைஸ் கால்டு என்னன்னு சொல்லுவோம்னா குளோமருலஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் ஸோ இப்போ பாடி இஸ் டிவைடட் இன்டு ப்ரொபோசிஸ் காலர் அண்ட் ட்ரங்க் நம்ம பிரிக்கலாம் தென் சிலரி ஃபீடர் சொன்ன மாதிரி சிலரி ஃபீடர் சில மூலமா ஃபீட் பண்ணக்கூடியது பிளாங்டன் ஜூ பிளாங்டன் பைட்டோ பிளாங்டன்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தோம்னா ஓப்பன் டைப் ஸோ டார்சல் பிளட் வெசல் இருக்கும் வென்ட்ரல் பிளட் வெசல்ஸ் இருக்கும் பட் இட்ஸ் அ ஓப்பன் டைப் ஏன் ஓப்பன் டைப் அப்படின்னு சொல்றோம்னா இந்த பிளட் வெசல்ஸ்ல வர பிளட் எல்லாம் வந்து ஒரு கேவிட்டியில ஃபில் ஆயிடும் அந்த கேவிட்டில இருந்து பல்சாலிட்டிங் ஹார்ட்டுக்கு போகும் ஹார்ட் திரும்ப பம்ப் பண்ணி அந்த கேவிட்டிக்கு அனுப்பும் கேவிட்டில இருந்து தான் அந்த பிளட் வெசல்ஸ்க்குள்ள இந்த பிளட் எல்லாம் பாஸ் ஆகும் ஸோ அது லாக்குனா டைப் இட்ஸ் ஓப்பன் டைப் தான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ பிளட் வெசல்ஸ் இருந்தாலும் இங்க ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பிரசன்ஸா இருக்கு ஓப்பன் டைப் அதர்வைஸ் கால்டு லாக்குனா டைப் நத்திங் பட் இங்க இருந்து பிளட்ல ஹார்ட்ல இருந்து வெளியே வரும் ஹார்ட் இங்க பிரசன்ஸா இருக்கும் ஸோ ஹார்ட்ல இருந்து வெளியே வர பிளட் இங்க ஒரு லாக்குனா கேவிட்டியில ஃபில் ஆயிரும் தென் அந்த கேவிட்டில இருந்து டார்சல் பக்கமும் வென்ட்ரல் பக்கமும் பிளட் பாஸ் ஆகி போகும் ஸோ இட்ஸ் அ ஓப்பன் டைப் டார்சல் ஹார்ட் பிரசன்ஸா இருக்கு அப்படின்னு பாக்கலாம் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கணும்னா இங்க பேரஞ்சியல் கில்சில்ஸ் காணப்படும் ஸோ பேரஞ்சியல் கில்சில்ஸ் மூலமா ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெஸ்பிரேஷன் பேட் கில்ஸ்லிட்ஸ் ஓப்பன் இன் டு ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எக்ஸ்கிரியேஷன் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ப்ரொபோசிஸ் கிளாண்ட் ஆர் குளோமருலஸ் இங்க எக்ஸ்கிரியேஷன் அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் செக்ஸஸ் ஆர் செப்பரேட் மேல் அண்ட் ஃபீமேல்னு தனித்தனியா தான் இருக்கும் ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல் இது தனியா ஒரு பரோல வாழும் ஃபீமேல் ஒரு பலோரை வாழும் இது ஜஸ்ட் செப்பரேட் இது ஸ்பெர்ம்ஸை ரிலீஸ் பண்ணும் அது எக்ஸை ரிலீஸ் பண்ணும் ரெண்டு ஃபியூஸ் ஆகி அது மூலியமா டெவலப்மெண்ட் உருவாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல் நாட் இன்டர்னல் கருவுறுதல் நடைபெறுது வெளிப்பட உடலுக்கு வெளியே தான் நடைபெறுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் இன்டைரக்ட் அப்படிங்கிறாங்க ஸோ டைரக்ட் டெவலப்மெண்ட் இல்லை இன்டைரக்ட் அப்படிங்கும் போது அங்கே லாவா உருவாகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ டைரக்டா ஒரு பெலனோகிளாசஸ்ல இருந்து இன்னொரு பெலனோகிளாசஸ் அவன அமைப்பு அது உருவாகிறது இல்லை பெலனோகிளாசஸ் போன்ற அமைப்பு இல்லாத ஒரு உயிரினம் தான் உருவாக்கப்படுது ஃபர்ஸ்ட் லார்வல் கேரக்டர்ல அந்த லார்வா என்ன டொர்னேரியா லார்வா இட்ஸ் அ ஃப்ரீ ஸ்விம்மிங் ஸோ டொர்னேரியா லார்வா தான் இதோட லார்வா கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ பெலனோகிளாசஸ் சாக்லோகிளாசஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அதுல டைகோடெரா ஃபிளாவே அப்படிங்கிறது டைகோடெரா ஃபிளாவே அப்படிங்கிறது நம்ம இந்தியன் ஹெமிகார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் ஹெமிகார்டேட்ஸ்னா நம்ம தமிழ்நாட்டில் குருசடை ஐலாண்டு ராமேஸ்வர தீவுக்கு பக்கத்துல ஒரு தீவு காணப்படும் குருசடை தீவு அப்படின்னு இந்த குருசடை தீவுல பார்த்தோம்னா இந்த ஹெமிகார்டேட்ஸ் நீங்க போனா பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தென் இட்ஸ் கனெக்டிங் லிங்க் எக்னோடெர்மேட்டா அண்ட் கார்டேட்டா ஸோ கனெக்டிங் லிங்க் அப்படிங்கும் போது ரெண்டு குரூப்பை கனெக்ட் பண்றது ஒரு உயிரினம் ரெண்டு குரூப்போட கேரக்டர்ஸையும் ப்ரொசஸ் பண்ணும் ஸோ ரெண்டு குரூப்போட கேரக்டர் ப்ரொசஸ் பண்றதுனால இட்ஸ் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த டூ குரூப்ஸ் ஆர் டூ ஃபைலம் வாட் ஆர் த டூ ஃபைலம்ஸ் எக்னோடெர்மேட்டா அண்ட் கார்டேட்டா ஸோ பெலனோகிளாசஸ் கனெக்டிங் லிங்க் எக்னோடெர்மேட்டா அண்ட் கார்டேட்டா அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அண்ட் ஒன் மோர் இட் ஷோஸ் த ரீஜென்ரேஷன் கெபாசிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ எக்னோடெர்மேட்டாக்கு இருக்கிற மாதிரி இதுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேரக்டர்ஸ் ஆஃப் ரீஜென்ரேஷன்ஸ் இதுலயும் பிரசன்ஸா இருக்கு அப்படிங்கிறதும் பார்க்கலாம் ஸோ இப்போ இதுல வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் என்ன கேட்கலாம் அப்படின்னா ஸ்டோமோகார்ட் பத்தி கேட்கலாம் ஸோ ஸ்டோமோகார்ட் இஸ் பிரசன்ஸ் இன் தி காலர் ரீஜியன் அண்ட் இட்ஸ் கொஞ்சம் இது நீண்டு வளர்ந்து எங்க இருக்கும்னா பக்கல் ரீஜியன் பக்கமா நீண்டு காணப்படும் ஸோ அதனால அதை பக்கல் டைவர்டிகுலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ ஸ்டோமோகார்டுக்கு மூணு நேம் இருக்கு ஸோ ஸ்டோமோகார்ட் அதர்வைஸ் கால்டு லிட்டில் நோட்டோகார்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸ்டோமோகார்ட் இஸ் அதர்வைஸ் கால்டு லிட்டில் நோட்டோகார்ட் பட் ஸ்டோமோகார்ட் இஸ் நாட் ஏ நோட்டோகார்ட் இதுல என்ன கிடையாது நோட்டோகார்ட் கிடையாது ஆனா நோட்டோகார்ட் மாதிரி ஆக்ட் பண்ணது எது அப்படின்னா இட்ஸ் அ ஸ்டோமோகார்ட் இது ஒரு ஒரு ராட் லைக் ஸ்ட்ரக்சர்ல ஃபார்மேஷன் ஆயிருந்தது பட் ஆனா அது வாக்குலேட்டட் செல்ஸ் ஆல ஃபார்ம் ஆகல தட்ஸ் வை வி கால்ட் அஸ் அ ஸ்டோமோகார்ட் அப்படிங்கிறோம் இட்ஸ்
இட்ஸ் அவுட் க்ரோத் இன்டு தி பக்கல் கேவிட்டி. சோ கொஞ்சம் நீண்டு வளர்ந்து காணப்படுது பக்கல் கேவிட்டி வலைக்கு. அதனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, பக்கல் டைவர்டிகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப ஸ்டோமோகார்ட்னாலும் ஒண்ணுதான், ஸ்டோமோகார்ட் ஆர் லிட்டில் நோட்டோகார்ட் ஆர் பக்கல் பியூசிசிஏ பக்கல் டைவர்டிகுலம். டைவர்டிகுலம்னால ஒண்ணுதான், த்ரீ ஆர் சேம், ஒரே பேர் தான், ஸ்டோமோகார்ட் லிட்டில் நோட்டோகார்ட் ஆர் பக்கல் டை. பட் த ஸ்டோமோகார்ட் இஸ் நாட் கன்சிடர்ஸ் நோட்டோகார்ட். இதை என்னன்னு சொல்லக்கூடாது, நோட்டோகார்ட்னு சொல்லக்கூடாது. ஸோ நோட்டோகார்ட் அப்படின்னு சொல்றோம்னா இட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் நாட் ஏ நோட்டோகார்ட். இது நோட்டோகார்ட்னு ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணி கார்டேட்டால வச்சுட்டாங்க, அப்புறம் கண்டுபிடிச்சு பார்த்தா இது இது நோட்டோகார்ட் இல்லைன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பட் சரி இது தலையிலையும் இல்ல வால்லையும் இல்ல மிடில் மட்டும்தான் இருந்தது, அதனால நம்ம கார்டேட்டாலேயே சப்ஃபைலம்ல கொண்டு போய் வைக்கலாம், ஹெமிகார்டேட்டான்னு சொல்லி சப்ஃபைலம்ல கொண்டு போய் வச்சாங்க கார்டேட்டால. அதுக்கப்புறம் வந்தவர் இல்ல இல்ல இது சப்ஃபைலம்லயும் நீங்க வைக்க முடியாது, ஏன்னா பெரஞ்சியல் கிளிப்சல்ஸ் இருக்கு, இதை நோட்டோகார்ட்னு சொல்றீங்க, இது நோட்டோகார்டே கிடையாது, இது ஒரு ஸ்டிஃப்னஸ் ஆன ஒரு, ஏன்னா இது இப்ப நோட்டோகார்ட சுத்தி ஷீட் பிரசன்ஸ் ஆயிருக்கும், ஒரு தின் ஷீட் மாதிரி, இதுல தின் ஷீத்தும் இல்ல, வாக்குலேட்டட் செல்ஸும் இல்ல, காமன் ஸ்ட்ரக்சரா தான் இதுல ஃபார்மேஷன் ஆயிருக்கு. சோ அதனால இது மெஜாரிட்டியா என்ன கேரக்டர்ஸ் ஷோ பண்ணுது அப்படின்னு பாத்தோம்னா நான் கார்டேட்ஸ் இன்வெர்டிபிரேட் கேரக்டர் தான் ஷோ பண்ணுது. சோ அதனால நம்ம இன்வெர்டிபிரேட்ல தான் இதை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு பைலம் இன்வெர்டிபிரேட்ல ஹெமிகார்டேட்டா கடைசியா கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு முடிக்கிறாங்க.